ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ இயக்குனர் செல்வராகவன் இயக்கிய டாப் 15 மெகா ஹிட் திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ செல்வராகவன் அப்படின்னு பார்த்தாலே மேக்ஸிமம் வந்து 10 படங்கள் தான் இயக்கியிருக்காரு. அதில் வந்து ஒரு படம் வந்து தனுஷ் நடித்த நானே ஒருவேன். இந்த திரைப்படம் வந்து நாளைக்கு, அதாவது வியாழக்கிழமை அன்று ரிலீஸ் ஆகுது. என்னதான் இருந்தாலும் நம்ம தலைக்கு வந்து தில்லு தான், ஏன்னா பொன்னியின் செல்வன் படத்தோட நம்ம நானே ஒருவன் திரைப்படத்தை வந்து கிளாஷாக விடுறாங்க. ஸோ இதுக்கே வந்து பாராட்டலாம். அதே போல் நம்ம செல்வராகவன் அப்படின்னாலே ஸ்டார்டிங்கில் வந்து 2-3 படங்கள் வந்து ஒரு மெகா ஹிட் சூப்பர் ஹிட்னு கொடுத்துருந்தாலும், அதுக்கப்புறமா சில படங்கள்லாம் வந்து இயக்கி ஆவரேஜ், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு அட்டர் ஃபிளாப் டிசாஸ்டர்லாம் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நம்ம செல்வராகவன் அவர்களுக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் வந்து இருக்காங்க இன்னமும். அதே போல் நம்ம நானே ஒருவன் திரைப்படத்துக்கு புக்கிங் அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு ரிலீஸ் ஆகிற நானே ஒருவன் படத்துக்கு புக்கிங் அந்தளவுக்கு வந்து ஓரளவு தான் புக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பொன்னியின் செல்வன் மேக்ஸிமம் வந்து ஓவரால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு புக்கிங் எல்லாமே. அவ்வளோ ஸ்டார் காஸ்ட் நடித்த பொன்னியின் செல்வன், அதேமாதிரி கல்கியோட கதை, மணிரத்னம் அவர்களோட இயக்கம், ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக், மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தோட நம்ம நானே ஒருவன் திரைப்படம் வந்து கிளாஷ் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் லாஸ்ட்டாக நடித்த திருச்சிற்றம் படம், இந்த படம் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு மெகா ஹிட்டாக அமைஞ்சுது. ஆனால் விக்ரம், கார்த்தி, ஜெயமலையோட லாஸ்ட் படங்கள்னு பார்த்தா விருமன் ஒரு ஆவரேஜ், பூமி ஃப்ளாப்பு, கோப்ரா ஒரு அட்டர் ஃப்ளாப்பு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் 1-3 அப்படின்னு வச்சுக்கலாம், தனுஷ் வெர்சஸ் விக்ரம், கார்த்தி, ஜெயமரவின்னு. ஸோ நானே வருவனா பொன்னியின் செல்வனான்னு ஸோ அடுத்த வாரமே தெரிஞ்சிடும் எல்லாமே. அதே போல் செல்வராகவன் திரைப்படம்னாலே ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகி பல படங்கள் வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு. ஆனால் இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இருந்தாலும் வந்து சில பொன்னியின் செல்வனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மினே சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து சைலண்டாக வந்து போன வாரம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ரிலீஸ் டேட்டு. கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஹிட் அடிக்க வாய்ப்பும் இருக்குது. அதே போல் செல்வராகவனோட பழைய படங்கள்லாம் வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த படங்களுக்கு எல்லாமே வந்து இந்த படம் வந்து ஈடுகட்டும்னு நினைக்கிறேன். அதேமாரி இந்த படத்தில் செல்வராகவனும் ஒரு வில்ல கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு இயக்குனராக இல்லாமல் வந்து நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டார் செல்வராகவன். ஸோ வாங்க நம்ம டாப் 13 படம் வந்து பார்ப்போம். டாப் 13ல 3 படங்கள் வந்து கதையாசிரியராக வந்து நம்ம செல்வராகவன் வந்து எழுதியிருக்காரு. அதேமாரி 10 படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. 13வது இடத்துல நம்ம நானே ஒருவன் படத்தை வந்து வச்சுப்போம். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கவுண்ட் டவுனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து நம்மண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா மாலை நேரத்து மயக்கம். இந்த திரைப்படம் ஆல்ரெடி தனுஷ் தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது இரு வேடங்களில். ஸோ எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. இந்த படத்தை வந்து செல்வராகவன் தான் இயக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த படத்தை வந்து செல்வராகவன் வந்து கதை மட்டும் தான் எழுதியிருந்தார், வேற ஒருத்தவங்க வந்து இயக்கி இந்த திரைப்படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக வந்து நம்ம 11வது தான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா கஸ்தூரி ராஜா இயக்கிய துள்ளுவதோ இளமை. இந்த திரைப்படத்துக்கு திரைக்கதை வந்து நம்ம செல்வராகவன் தான். கஸ்தூரி ராஜா கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், செல்வராகவன் தனுஷ் அவர்களோட தந்தை தான். இந்த திரைப்படம் 2002 மே மாதம் வெளியாச்சு. தனுஷ் ஷெரீன் மட்டும் படம் நடிச்சிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜ் இசையில் பாடல்லாம் வந்து சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கும். படமும் வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அதேமாரி தியேட்டர்கள் ரன்ஸ்னு பார்த்தா 100 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. தனுஷோட ஃபஸ்ட்டு திரைப்படம் தான். இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் அமைஞ்சுது. சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இந்த படத்தை வந்து 12வதாக வச்சுருங்க நீங்கள் எல்லாமே கேட்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 படம், அதாவது கதை மட்டும்தான் நம்ம செல்வராகவன். இந்த படத்தை இயக்குனது வந்து வேற டேரக்டர், அதனால் இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போட்டுப்போம். ஏன்னா நம்ம இயக்கத்தில் வந்து செல்வராகவன் வந்து மொத்தமாக 10 படங்கள் தான் இயக்கிறார், அதுலேயும் 9 படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து நம்ம இதெல்லாம் லாஸ்ட்டாக போட்டுப்போம். அடுத்தபடியாக நம்ம 10வதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா யாரடி நீ மோகினி. மித்ரன் ஆர் ஜவகர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் இது. ஆல்ரெடி வந்து நம்ம செல்வராகவன் தெலுங்கு படத்தை வந்து இயக்கியிருக்காரு, அதோட ரீமேக் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர்னு பார்த்தா தெலுங்கில் வந்து நம்ம செல்வராகவன் தான். ஆனால் இந்த படத்தோட கதை வந்து கண்டிப்பாக செல்வராகவன், அதனால தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிருக்கோம். இந்த படம் வந்து 2008வது ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், நயன்தாரா, கருணாஸ் மற்றும் படம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். பாடல்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கும். படம் வந்து ஒரு மெகா ஹிட் மூவி, அதாவது மேக்ஸிமம் 200 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு யாரடி மோகினி. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை வந்து நம்ம 10வதாக வச்சிருக்கோம். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து இயக்குனர்னு பார்த்தா மித்ரன் ஆர் ஜவஹர். அடுத்தபடியே நம்ம 9வதாக பார்க்க போகிறது, இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே வந்து செல்வராகவன் இயக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். 9வதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா அதுதான் நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த திரைப்படம் வந்து 2021 மார்ச் மாதம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆல்ரெடி வந்து நிறையா வாட்டி வந்து போஸ்ட்போன் ஆகி இந்த படம் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, டிலே ஆகி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா எஸ் ஏ சூர்யா, நந்திதா, அரவிந்த் கிருஷ்ணா, ரெஜினா மற்றும் படம் வந்து நடிச்சிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான் இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் டு மிக்சிட் ரிவ்யூஸ் தான். இந்த படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு போன வருஷம். ஸோ அதனால் இந்த திரைப்படம் வந்து நம்ம கடைசி பிளேஸில் வச்சிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம 8வதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ஜிகே. என்ஜிகே திரைப்படம் 2019 மே மாதம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பொறுத்தவரை ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்பவே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ், லைட்டாக மிக்சிட் ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எங்கேயுமே வந்து கிடையவே கிடையாது. இந்த படத்தில் யார் நடிச்சிருந்தாங்கன்னா சூர்யா, ரகுல் பிரீத் சிங், சாய் பல்லவி, நீலகல் ரவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். இந்த திரைப்படம் வந்து மேக்ஸிமம் வந்து 50 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது வந்து ரேர் தான். இந்த படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு நம்ம செல்வராகவன் அவர் கேரியர்லையும் சரி, நம்ம சூர்யா அவர்களோட கேரியர்லையும் சரி. ஸோ அதனால தான் இந்த திரைப்படம் நம்ம 8வது இடத்துல வச்சிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம 7வதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து 2ஆம் உலகம்.
இந்த திரைப்படம் நவம்பர் மாதம் 2013 வருடம் ரிலீஸ் ஆச்சு. ஆர்யா அனுஷ்கா இருவடங்களில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தா ஹாரிஸ் ஜெயராஜ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம அனிருத். பாடலாம் வந்து சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு மேக்ஸிமம் வந்து மிக்சடு ரிவ்யூஸே இல்லை, நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஸோ தியேட்டரிக்கல் ரன்ஸ்னு பார்த்தா இந்த படமும் வந்து ஒரு 50 days கடந்தது வந்து ரொம்பவே வந்து ரேர் தான். ஸோ பார்த்தே இல்லை இது வரைக்கும். அதேமாரி இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்பவே வந்து டிசாஸ்டர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட்னு பார்த்தா ஒரு ஹை பட்ஜெட் மூவி இது. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இந்த திரைப்படம் வந்து மேக்ஸிமம் வந்து டிசாஸ்டர் ஆயிடுச்சு, அதாவது ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம 7th வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வேறு எந்த கவுண்டவுனும் இல்லை, ஏன்னா கடைசியிலேருந்து எல்லா படமும் வந்து ஃப்ளாப்பில் இருக்கிறதால தான் நம்ம இதை 7th கொடுத்துருக்கோம். இதுக்கும் கீழேனா எஞ்சிக நெஞ்சம் இருப்பதில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபடி நம்ம 6th பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா மயக்கம் என்ன. இந்த திரைப்படம் நவம்பர் மாதம் 2011 வருடம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா தனுஷ், ரிச்சா மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் பாடலாம் வந்து கேட்க ரொம்பவே அருமையாக இருக்கும். ஆனால் படம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு. ஸோ பார்க்க இந்த படம் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து தியேட்டர்ஸ்லாம் அந்தளவுக்கு ஓடவே இல்லை. மேக்ஸிமம் 50 days மட்டும்தான் இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்னு பார்த்தா இந்த திரைப்படம் ரொம்பவே வந்து சுமாராக ஒரு ஆவரேஜாக போன படம் தான். ஓவராலாக அதாவது ரிவ்யூஸும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் சரி, நம்ம தியேட்டரிக்கல் ரன்னிங் சரி, எல்லாத்துலேயும் வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே வந்து சுமாராக போன படம். அதனால தான் நம்ம இந்த படத்தை நம்ம 6th வச்சுருக்கோம். அடுத்தபடி நம்ம 5th பார்க்க போகிற திரைப்படம் 1001. 1001 திரைப்படம் வந்து பொங்கல் 2010 வருடம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா கார்த்தி, பார்த்திபன், ஆண்ட்ரியா, ரீமாசன் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட மியூசிக்கில் பாடலாம் வந்து ரொம்பவே கேட்க அருமையாக இருக்கும். இந்த படத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மிக்சடு டூ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். பட் இந்த திரைப்படம் வந்து ஒரு கல்ட்டு மூவி, ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த டைமில் வந்து திரைப்படம் வந்து ரொம்பவே வந்து சுமாராக தான் போச்சு. ஸோ ஃப்ளாப் கிடையாது, இருந்தாலும் வந்து ரொம்ப சுமாராக ஒரு ஆவரேஜாக போன படம் தான் 1001. ஸோ ஒரு ஃபேவரட் மூவி அப்படின்னா கண்டிப்பாக 1001 வந்து எல்லாத்துக்குமே இந்த டைமில் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதே போல் நிறைய ஆடியன்ஸ் வந்து ஈகர்லி வெயிட்டிங்கு. ஸோ ஏன்னா 1001 2. ஸோ அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே வந்து 1001 2 படத்துக்கு வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில். அந்த டைமில் மிஸ் ஆனாலும் இந்த டைமில் இந்த படம் வந்து 2 Part 2 வந்தாலும் இந்த படம் மிஸ் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம 4th பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா புதுப்பேட்டை. இந்த திரைப்படம் 2006 வருடம் மே மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களும், சோனியா அகர்வால், ஸ்னேகா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பாடலாம் வந்து சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கும். 1001 படத்துக்கு நடந்த அதே இதுதான் இந்த படத்துக்கும். ஸோ அந்த டைமில் வந்து புதுப்பேட்டை திரைப்படம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. இந்த படம் மேக்ஸிமம் வந்து 100 days வந்து கூட கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இந்த படம் ஹிட் அடிக்கல. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஹிட் அடிச்சுது. ஸோ இப்போ வந்து இந்த புதுப்பேட்டை படம் Part 2 வந்து மேக்ஸிமம் வந்து ஆடியன்ஸ் வந்து வெயிட்டிங்கு. ஸோ ஆனால் இந்த படம் வந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுவும் இந்த படத்தில் வர அந்த கேரக்டர் கொக்கி குமார் அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ பட்டி தொட்டி, அதாவது ரூரல் ஏரியான்னு சொல்லுவாங்க, கிராமப்புற ஏரியா. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து மக்கள் மத்தியில், அதுவும் எஸ்பெஷலி வந்து பிள்ளைங்க மத்தியில் வந்து ரொம்பவே வந்து ரீச் ஆன பேர் தான் வந்து கொக்கி குமார். ஸோ கண்டிப்பாக வந்து புதுப்பேட்டை 2 வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மெகா ஹிட்டே அடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க புதுப்பேட்டை Part 2. அடுத்தபடியே நம்ம 3rd பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஒரு தெலுங்கு மூவி, ஆடாவாரி மட்டலாக்கு அத்தலே வெருளி. ஸோ வாயிலையும் நுழைய மாட்டேது இந்த பேர். இந்த படம் வந்து நம்ம யாடினி மோகினி படத்தோட ஒரிஜினல் வந்து இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தோட ரீமேக் தான் வந்து யாடினி மோகினி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா தனுஷோட கேரக்டர் வந்து வெங்கடேஷும், அதேமாரி நயன்தாரா கேரக்டரில் த்ரிஷாவும் தெலுங்கில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது தெலுங்கில். இந்த படம் வந்து 2007 ரிலீஸ் ஆச்சு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான் இந்த திரைப்படத்துக்கும். இந்த படம் மேக்ஸிமம் வந்து 40 crore மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு தெலுங்கு. அதே போல் இந்த திரைப்படம் வந்து ஓவரால் வந்து பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, அதேமாதிரி ரிவ்யூஸும் சரி, தியேட்டரிக்கல் ரன்ஸும் சரி, இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம் இந்த திரைப்படம், அந்தளவுக்கு வந்து ஒரு ஹிட் அடிச்சுது. அடுத்தபடியே நம்ம 2rd பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா 7G ரெயின்போ காலனி. இந்த திரைப்படம் வந்து 2004 ரிலீஸ் ஆச்சு. அதேமாரி இந்த படம் வந்து 2004 தெலுங்குலையும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா ரவி கிருஷ்ணா, சோனியா அகர்வால், மனோரம்மா, சுமன் ஷெட்டி மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பாடலாம் வந்து ஸோ ரொம்பவே வந்து மெகா ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பாடலாம். இந்த படத்தோட ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா ஓவரால் ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். அதேமாரி இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தா ஸோ பிளாக் பஸ்டரு. அதேமாரி இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரன்ஸ்னு பார்த்தா 150 days மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்த 7G ரெயின்போ காலனி திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது 2004, ஒன் ஆஃப் தி பிளாக் பஸ்டரு. அடுத்தபடி நம்ம 1rd பார்க்க போகிற திரைப்படம் வந்து காதல் கொண்டேன்.
இந்த படம் வந்து ஜூலை மாதம் 2003 மட்டும் ரிலீஸ் ஆச்சு. யார் யார் நடிச்சிருந்தாங்கன்னா, இந்த படத்தில் தனுஷ், சோனியா அகர்வால், டேனியல் பாலாஜி, நாகேஷ் மட்டும் படம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பாடலாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். மெகா ஹிட்டே ஆயிருக்குன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு ரேட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அதேமாரி இந்த படத்தோட ரிவ்யூஸ்னு பார்த்தா ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸு. தியேட்ரிக்கல் ரன்ஸ்னு பார்த்தா மேக்ஸிமம் வந்து 150 டேஸ் வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. 150 டேக்கு மேலேயே கம்ப்ளீட் பண்ணிருக்கு சில தியேட்டர்ஸ்லாம். அதே போல் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பிளாக் பஸ்டர் கலெக்ஷனு. ஸோ ஓவராலாக இந்த திரைப்படமும் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சிது. நம்ம செல்வராகவனோட ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் டாப் ஒன் மூவினா கண்டிப்பாக அது காதல் கொண்டேன் தான். ஸோ காதல் கொண்டேன், செவன் ஜெரி முருகாலினி மேக்ஸிமம் வந்து ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஹிட் அடிச்சிது. ஸோ இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் நம்ம செல்வராகவன் தமிழில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட் கூட கொடுக்கலன்றது தான் ஒரு கஷ்டமான ஒரு இதுவே. கண்டிப்பாக அதை வந்து நானே ஒருவன் திரைப்படம் மூலமாக வந்து அவர் ஒரு சூப்பர் ஹிட் இல்லை ஒரு பிளாக் பஸ்டர் கொடுப்பார்ன்றது வந்து நம்ம நம்புவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.